ततः गन्धर्वराजपुत्री वार्ताश्रवण उत्सुकः च महोत्सवमिव ईप्सितवरप्राप्तिकालमिव पत्रलेखा आगमनं प्रत्यपालयत् பத்திரலேகாவனுடைய வருகையைக்காக காத்துருந்தான் சந்திராபீடன். தன்னுடைய மாளிகைக்கு வந்து படுத்துட்டு இருந்தான் ரைட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பத்திரலேகா வரா. கதிபய திவச அபகமே மேகநாதக பத்திரலேகாம் ஆதாய அகச்சத் ஆகச்சத் வந்தான் அகச்சத் ததஹ இரகு கதிபய திவச அபகமே சிறிது நாட்கள் சென்ற பிறகு மேகநாதக மேகநாதன் பத்திரலேகாம் பத்திரலேகாயை ஆதாய அழைத்துக் கொண்டு ஆகச்சித்து வந்தான். அந்த மேகநாதன் வலாகக புத்திரன் மேகநாதன் மகாபல அதிகிருத்தா இந்த சேனையினுடைய அதிபதி ஒரு அதிபதி உபாநயஞ்ச ஏனாம் உபாநயத்து ச ஏனாம் உபாநயத்து ச ஏனாம் அவளை உபநயத்தின அழைத்து வந்தானா கிட்ட அருகில் அழைத்து வந்தான். உபநயத்தின எடுத்துட்டு வரான் பக்கத்துல அருகில் வைத்தான். சமீபே ஆனயதி ஆனயதி கிருத நமஸ்காரம் தூராத்தேவ ஸ்மிதேன பிரகாசித பிரீதிஹி ச சந்திராபீடஹ சாரி பிரீதிஹி சந்திராபீடஹ பிரகிருதி வல்லபாம் அபி காதம்பரி சகாஷாத் பிரசாத லப்த அபர சௌபாக்யாம் இவ வல்லப வல்லபதர வல்லபரதாம் உபகதாம் உத்தாய அதிசய தர்ஷித ஆதரம் ஆலிலிங்க பத்ரலேகாம் பத்ரலேகாம் ஆலிலிங்க கிருத நமஸ்காரம் ச தூராத்யேவ வெகு தொலைவில் இருந்தேயே செய்த ஒரு நமஸ்காரமான அந்த பத்திரலேகா ஸ்மிதேன ஒரு ஒரு ஸ்மைலுடன் பிரகாஷித பிரீத்தி தெரிவித்த ஒரு அன்புடன் சந்திராபீடக சந்திராபீடன் பிரகிருதி வல்லபாம் அப்படி இயற்கையாகவே வல்லபாம்னாக்க பிரிய வல்லபாங்கிறச்சு இங்க வந்து ரொம்ப பிடித்தமானவள் ஸ்னேக பாத்திரமா பிரகிருதி இயற்கையாகவே ஸ்னேகத்திற்கு பாத்திரமாக இருந்த பொழுதிலும் அவசியம் இல்ல பிரியாம்னு சொல்றது பெட்டர் கண்டிப்பா இருக்கு டிஃபரன்ஸ் ஜென்ரலி வல்லபாங்கிறது வந்து மனைவியாக பிலவெட்னு சொல்றச்சே தான் பிரியான்னு எடுத்துக்கலாம் பிரியாம்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. காதம்பரி சகாஷா காதம்பரி அருகில் பிரசாத லப்த அபர சௌபாக்யாம் இவ சகாஷா பிரசாத அனுகிரகத்தினால் அடைந்த மற்றொரு சௌபாக்யாம் இவ ஒரு மாபெரும் ஒரு அனுகிரகம் போல் இவ வந்து ஏற்கனவே அதிக சிநேகமோட தான் இவன் பாக்குறான் சந்திராபீடன் அவளை. ஆனாலும் இவ காதம்பரியிட்டேந்து வந்த காரணத்தினால காதம்பரியிடமிருந்து பிரசாத அவளுடைய பிரசாதத்தினால் லப்த அடைந்த அபர சௌபாக்யாம் இவ காதம்பரியிட்டேர்ந்து வரக்கூடிய ஒரு வேறு ஒரு பிரசாத விசேஷமாக இவளை நினைத்தான். அந்த அபர சௌபாகியம் இவங்கிறச்சே உத்ரேக்ஷா அந்த சௌபாகிய ஸ்வரூபம் மாதிரி இருக்கக்கூடியவளா இவன் நினைக்கிறான். He has got another ஒரு grace from காதம்பரி. கத்தியத்துல வந்து புனருக்தி அலோடம்மா உண்டே டெஃபினட்டா உண்டே. கத்தியத்தை பொறுத்தவரையில் தோஷங்கள் வந்து சிலதுதான் அப்ளை ஆகும் சிலது அப்ளை ஆகாது. உங்களுக்கு இந்த ஸ்ருதி கட்டு பெரிய சமாசங்கள் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காவியத்துல தான் வந்து இட் இஸ் அப்ளிகபிள். கத்தியம் அப்புறம் உங்களுக்கு வந்து வாஸ்டா இருக்கணுங்கிறது தான் கத்தியத்தினுடைய ஒரு லட்சணமே. அதை வந்து நம்ம குறிக்க கூடாது.
குறுக்க கூடாது, குறைச்சிட கூடாது. சோ இட்ஸ் ஓகே. ஓகே. வல்லப பரதாம் மிகவும் ஒரு ஆசையினால் உடையவளான உபகதாம் அடைந்த ஸ்னேக பாத்திரத்தனத்தை ஆர் ஸ்னேகத்தனத்தை அடைந்ததன அடைந்தவளான அடைந்தவளான சுப்ரீத்தியை அடைந்தவளான அடைந்த அடைந்தவளான உத்தாய உத்தா உத்தா அந்த உத்தாய அப்புறம் இருக்கட்டும். சோ அதிசய தர்ஷித ஆதரம் ஆலிலிங்க. சோ உத்தாய எழுந்து சந்திராபீடகா உத்தாயோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. சோ சந்திராபீடன் உத்தாய எழுந்து அதிசய தர்ஷித ஆதரம் அது கிரியா விசேஷணம். மிகவும் ஒரு ஆதரவை காண்பித்தவாறு பத்ரலேகாம் ஆலிலிங்க பத்ரலேகாவை தழுவினான். கட்டி தழுவினான். இந்த மாதிரி பரஸ்திரீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? இங்க வந்து பரஸ்திரீ கிடையாது. அவளுடைய ஒரு சகஜன் பிஹேவியர் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் வந்து தரளிகாவை தழுவறான், மதுலேகாவை தழுவறா, இவெல்லாம் சகிஜனங்கள் தானே. சோ ஒரு எங்க வந்து ஒரு ஒரு அச்சமே இல்லாத, ஒரு லஜ்ஜையே இல்லாத, ஒரு ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுனால அவன் வந்து ஹீ இஸ் ஏபிள் டு ஹக் ஹர். வேற காதம்பரிய தழுவினாங்கிறது எங்கேயுமே உங்களுக்கு வரல. ஏன்னா அந்த இடத்துல அவனுடைய கண்ணோட்டம் வேறையா இருக்கு. அங்க அவனுக்கு ஸ்ருங்கார பூர்வகமாக இருக்கிறதுனால அவன் சட்டுன்னு ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறான் அன்டில் ஹி கெட்ஸ் எனி அப்ரூவல். வேற இவாள்லாம் வந்து ஒரு சக்கிய பாவத்துல இருக்கிறதுனால அவன் தழுவுறான். மேகநாஜம் ச பிரணத்தம் புஷ்டு கரகிசலையேன பஸ்பர்ஷ பிரணத்தம் மேகநாதம் பிருஷ்டே பிரணதம் மேகநாதம் ஆர் இல்ல இல்ல பிரணதம் மேகநாதம் நமஸ்காரம் செய்யும் மேகநாதனை பிருஷ்டே முதுகில் அவனுடைய பிருஷ்டே அவனுடைய பின் முதுகில் கரகிசலை முதுகு முதுகில் ஒரு இரு கரகிசலையேன கை என்கின்ற அந்த தளிர் போன்ற கையினால் ஸ்பஸ்பர்ஷ தொட்டான். சமுப்பு புஷ்டஹ ச அப்ரவீத் பத்ரலேகே கதய தத்ர பவத்யாஹ மகாஸ்வேதாயாஹ மதலேகாயாஹ மதலேகாயாஹ தேவ்யாஹ காதம்பர்யாஹ ச குசலம் குஷிலி வா சகல கமாலிகா கேயூரகாதிஹி பரிஜனஹ இதி சமுபூஷ்டஹ ச அவனுடன் சேர்ந்து இல்ல சமுபவிஷ்டக நன்கு உட்கார்ந்து சோ சந்திராபீடன் உட்கார்ந்தவுடன் அப்ரவீத்து கூறினான் கூறினான் பத்ரலேகே கதைய கூறு தத்ர பவத்யாக மகாஸ்வேதாயாக அந்த மரியாதைக்குரிய மகாஸ்வேதாவினுடைய ச மதலேகாயாக மதலேகாவும் தேவியாக காதம்பரியாக காதம்பரி தேவியினுடைய குசலம் அவர்கள் நலமா என்பதை பற்றி நீ கூறு. இங்க வந்து மகாஸ்வேதாயாகங்கிறது தனி கமா. அதுக்கப்புறம் காதம்பரி வந்து மதலேகாவுடன் கூடின அந்த காதம்பரி எப்படி இருக்கா? சோ ச மதலேகாங்கிறச்சே மதலேகையா சக காதம்பரியாக குசலம் குஷலீவா குஷலீவா சகல சகலஹ கமாலிகா கேயூரகாதிஹி பரிஜனஹ இதி சகல எல்லா முதலிய சகலஹா பரிஜனஹா எல்லா வேலைக்காரர்களும் குஷலீவா நலமா நலமா பத்ரலேகாவும் இவ்வாறு பதில் கூறினார். என்ன ஏவ யதா ஆக்யா பயசி பத்ரம் யதா ஆக்யா பயசி எவ்வாறு தாங்கள் கட்டளையிடுகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் நலம். துவாம் அர்ச்சயதி சேகிரி கிருத அஞ்சலினா ச சகி ஜனா ச பரிஜனா தேவி காதம்பரி இது ஏவம் உக்தவதி பத்ரலேகா மாதாய மந்திர ஆபியந்தரம் விசர்ஜித ராஜலோகி விவேஷ ராஜலோகா விவேஷ காதம்பரி துவாம் அர்ச்சயதி காதம்பரியானவள் உன்னை அர்ச்சிக்கிறாள் எப்படி? சேகரீகிருத அஞ்சலினா தலையில்
கைகூப்புதல் அஞ்சலியை வைத்தவாறு ச சகீஜனா சகிகளுடன் கூட ச பரிஜனா வேலைக்காரர்களுடன் கூட தேவி காதம்பரி தங்களை துவாம் அர்ச்சயதி இது ஏவம் முக்தவதீம் பத்ரலேகாம் ஆதாய என்று இவ்வாறு கூறிய பத்ரலேகாவை அழைத்து கொண்டு மந்திர ஆபியந்தரம் தன்னுடைய மாளிகையின் உட்பகுதிக்கு விசர்ஜித ராஜலோகா கூட இருக்கும் அரசர்களுக்கு அரசர்களுக்கு விடை கொடுத்தவனான சந்திராபீடன் விவேஷன் நுழைந்தான். இங்க வந்து உத்தாம்யதா மனசா குதூகலம் தாரயிதும் அபாரய அதிப்ரீத்யா குதூகலம் தாரயிதும் அபாரயன் சத்ரு பிரத்யேமங்க தூரம் உச்சாரித்த பரிஜனக பிரவேஷ்ய பிரவிஷ்ய கசியசித் பத்ரமண்டபஸ்ய தலே சரண அரவிந்தேன சமுச்சாரிய சுக பிரசுப்தம் ஹம்சமித்துனம் உபவிஷ்ய அப்ராக்ஷீத் சோ தத்ர அங்கே ச உத்தாம்யதா பிரீத்யா உத்தாம்யதா மனசா அதுக்கப்புறம் அதி பிரீத்தியா தனியா வரணும் சோ இங்க உத்தாம்யதா மனசா கொந்தளிக்கும் மனதினால் அண்ட் அதி பிரீத்தியா மிகவும் பிரீத்தி காரணமாக குதூகலம் ஒரு ஆவலை தாரயித்தும் கட்டுப்படுத்துவதற்கு அபாரயன்னு முடியாத உத்தாம்யதாங்கரிச்சு அவனுக்கு காதம்பரியிடமிருந்து பிரிந்து இருக்கிறதுனால மனசுல ஒரு ஒரு என்ன சொல்றது வீக்னஸ் ஒண்ணு அவனுக்கு வந்து அவ என்ன நினைச்சிட்டு இருக்காளோ என்னமோ அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு வீக்னஸ் வந்திருக்கு மனசுல அதனால அவனுக்கு வந்து சஞ்சலமா இருக்கக்கூடிய மனது தூரம் உச்சாரித்த பரிஜனக வெகு தூரத்திலேயே விட்டு விட்ட வேலைக்காரர்கள் பிரவிஷ்ய உள்ளே நுழைந்து கசியசித் பத்ர மண்டபஸ்ய தலையே பிரவிஷ்ய அப்படி வரணும் இல்ல சோ பிரவிஷ்ய அதோடைய பரிஜனங்கள் எல்லாம் வந்து தூரக்கேயே நிறுத்தி விட்டுட்டு அந்த சந்திராபீடன் சோ அது தூர தூரம் உச்சாரித பரிஜனஹாங்கிறது சந்திராபீடனுக்கு தானே அப்ஜெக்டிவ் சந்திராபீடகா பிரவிஷ்ய அவன் உள்ள நுழைந்து ஏதோ ஒரு பத்திர மண்டபத்தின் தலை கீழே பத்திர மண்டபம்னு இலையினால பண்ணப்பட்ட ஒரு மண்டபமா இருக்கணும் அந்த மண்டபத்தினுடைய இதுல தரையில உட்கார்ந்துண்டு சரண அரவிந்தேன தலே உபாவிஷ் உபவிஷ்யான் இருக்கோம் இல்லையோ அதுக்கு முன்னாடி அங்க அந்த பத்திர மண்டபத்துல வந்து ஒரு அன்னபக்ஷியினுடைய மிதுனம் வந்து அங்க நன்னா தூங்கிட்டு இருக்கான் அதை வந்து காலால் அப்படி தள்ளி விட்டானா கொஞ்சம் போ அப்படின்னு ஸோ சரண அரவிந்தேன காலினால் தாமரை போன்ற கால்களினால் சுக பிரசுப்தம் நன்கு தூங்கிக் கொண்டிருக்கும் ஹம்ச மிதுனம் அன்னபக்ஷியின் மிதுனத்தை சமுத்சாரிய விலக்கிவிட்டு உபவிஷ்ய அந்த தலை உபவிஷ்ய உட்கார்ந்து அப்ராக்ஷித்து கேட்டான் பத்ரலேகே கதைய கதம் அசிஸ்துதா கதம் ஸ்திதா அசி கியந்தி வா தினானி கீதிருஷஹ வா தேவி பிரசாத கா வா கோஷ்டிய சமபவன் கீதிருஷ கீதிருஷ்யஹ வா கதாஹ சமஜாயந்த கோ வா அதிசயேன அஸ்மான் ஸ்மரதி கஸ்ய வா கரியசி பிரீதிஹி இதி ஏவம் பிருஷ்டாத்ய வியஜிஜ்ஞபத் அவன் கேக்குறான் என்ன அப்ராக்ஷித்து பத்ரலேகே பத்ரலேகா கதைய சொல்லு கூறு கதம் ஸ்திதா அசி அவளுடைய நிலைமை எவ்வாறு உள்ளது நீ ஸ்திதா அசி தானே நீ எப்படி இருக்க நீ எப்படி இருக்க கியந்தி வா தினானி எவ்வளவு நாட்கள் எவ்வளவு நாள் ஆயிடுத்து அப்படின்னு அர்த்தம் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு சரி
கீதிருஷகவா தேவி பிரசாதக, தேவியின் வந்து அனுகிரகம் கீதிருஷக எவ்வாறு உள்ளது என் மேல். காவா கோஷ்டியக சமபவனம் கோஷ்டியக சமபவத் சமபவன் கோஷ்டியக சமபவன் கோஷ்டியகன்னா சத்சங்கமா கோஷ்டி அந்த கூட்டம் கூடி அவா பேசுறதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேக்குறான். இருக்கு அது எப்படி இருக்கு. சரி, கீதிருஷக கீதிருஷ்யக வா கதாக சமஜாயந்த கதைகள்லாம் எப்படி போய் கொண்டிருக்கின்றது, கதைகள் எப்படி சென்றன அங்க. சோ ஆமத்தும் அம்பு கேக்குறான், எல்லாரும் அவளோட நீ இருந்திருப்ப, அந்த பெண்கள்லாம் சேர்ந்து உட்கார்றச்சே நாலு பேர் நாலு விதமா பேசுவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சல்லாபம் பண்ணுவா பேசுவா, அந்த பேச்செல்லாம் என்ன கோஷ்டி நடந்தது, என்ன அந்த கோஷ்டிகளில் என்ன கதைகள் பேசப்பட்டன. கோவா அதிசயேன அஸ்மான் ஸ்மரதி, என்ன வந்து யாரு வந்து விசேஷமாக ஞாபகம் வச்சுண்டா அதிசயேன. அதுக்கப்புறம் கசியவா கரியசி பிரீத்தி, யாருக்கு ஒரு வசத்தியான பிரீத்தி இருந்தது, ஸ்னேகம் என்னிடத்தில், அங்க இருந்த கோஷ்டியில யாருக்கு என்னிடத்துல வந்து மிகுதியான ஸ்னேகமானது இருந்தது. இது ஏவம் பிருஷ்டாச்ச வெஜிஜ்ஞபத்து, இவ்வாறு கேட்கப்பட்டவளான பத்ரலேகா வெஜிஜ்ஞபத்து தெரிவித்தாள் சந்திராபீடனிடம். தேவ தத்த அவதானே ஸ்ரூயதாம். தத்த அவதானே என்ன கிடைத்த இடைவெளியில் அவதானம்னா கவனம், ஒரு கவனமாக கேளுங்கள், எனக்கு நீங்க வந்து ஒரு சித்த ஐகாகிரியம் போக்கஸோட கேளுங்கிற அப்படின்னு ஆரம்பிக்கிறாவ. அப்போ ததகலு, அவ நீ கிளம்பின உடனே, நீ இங்க வந்த உடனே இருந்து ஆரம்பிக்கிறா கதைய. ததகலு அவகதே தேவே, ஆகதே தேவே, அங்கிருந்து அந்த ஹேமகூட பர்வத்திலிருந்து தேவா தேவே ஆகதே கலு, நீங்க வந்த உடனே என்னாச்சுன்னா, என்ன ஆயிடுச்சுன்னா, கேயுரக்கேன சக பிரதி நிவிருத்திய, பிரதி நிவிருத்திய கேயுருக்குனுடன் சேர்ந்து திரும்பி வந்து திரும்பிய பொழுது அகம் நான் சதைவ குசுமசயனிய சமீபே சமுபாவிஷம், அந்த பூ படுக்கையின் அருகிலேயே நீ கிளம்பினப்போ நான் எப்படி உட்கார்ந்து இருந்தேனோ அந்த மாதிரி நான் போய் திருப்பியும் பிராக்வதேவ அகம் அத்ர தத்ர உபாவிஷம். உபாவிஷம் அதிஷ்டம் ச முகம் நவ சுகம், நவ அதிஷ்டம் ச சுகம், அதிஷ்டம் ச சுகம் நவ நவ நவநவானு அனுபவந்தி, நவநவானு அனுபவந்தி தேவி பிரசாதான், கடைசியில வச்சுக்கோங்க ஏன்னா அது வேர்ப், அதனால நவநவானு தேவி பிரசாதானு அனுபவந்தி சதி சுகம் அதிஷ்டம் ச. புதுசு புதுசாக நவநவானு தேவி பிரசாதானு காதம்பரியனுடைய அனுகிரகங்களை அனுபவந்தி அனுபவிப்பவளாக இருந்த சுகம் அதிஷ்டம் சுகமாக இருந்தேன். தேவி பிரசாதான் அனுபவந்தி சுகம் அதிஷ்டம் கிம் பகுனா, மேல என்ன கூறுவதற்கு இருக்கிறது. பிராயேன மம சக்ஷுஷி சக்ஷுஹு வபுஷி வபுஹு கரே கர பல்லவஹ நாம அக்ஷரேஷு வாணி பிரீத்தோ ஹிருதயம் தேவியாக சகலம் ஏவ தம் திவசம் அபவத். பிராயேன மம மம சக்ஷுஷி சக்ஷுஹு, பெரும்பாலும் என்னுடைய கண்ணில் அவளுடைய கண், கண்ணில் அப்படின்னா வந்து அவ என்னையே பார்த்துட்டு இருந்தா ஒண்ணு. சோ மதலேகாவை விட இவள இன்னும் வந்து க்ளோஸா பார்த்தாங்கிற மாதிரி. சரி, அவளுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் மதலேக்கா தானே இது வரைக்கும் பரிஜனமா இருந்தா, வேற இவள்கிட்டன்னா அதிசயமா காமிக்கிற அனுபவங்கிற மாதிரி சந்திராபீடன்ட்ட இருக்கிற அன்பு காரணமாக பத்ரலேகாவிடம் ஒரு மிகுதியான அன்பை காமிச்சான். சோ சக்ஷுஷி சக்ஷு சக்ஷுஹு தேவியினுடைய என் மம சக்ஷுஷி
தேவ்யாகா சக்ஷுகு, ரெண்டுத்தையும் அப்படி அன்வயிச்சுன்னு வரணும் ஒவ்வொரு இடத்துலையும். சரியா? இப்ப அடுத்தது பார்த்தல்னா, மம வபுஷி தஸ்யாகா வபுகு அப்படின்னா ஆலிங்கனம் பண்ணிண்டா, கூடவே இருந்துட்டா. அப்புறம் மம கரே தஸ்யாகா கரபல்லவஹா, என்னுடைய கையில் அவளுடைய தளிர் போன்ற கைகள். நாம அக்ஷரேஷு வாணி, மம நாம அதாவது அக்ஷரேஷு தஸ்யாஹ வாணி, என்னுடைய பெயரின் பெயரின் லெட்டர்ஸ்ல வந்து அவளுடைய வார்த்தையா. சோ விச் மீன்ஸ் திருப்பி திருப்பி அவ வந்து பத்ரலேகான்னு சொல்லிட்டு இருந்தா, தன்னுடைய நாம உச்சாரணத்தையே பண்ணிட்டு இருந்தா. மம மம பிரீதோ தஸ்யாஹ ஹிருதயம், என்னுடைய அன்பில் அவளுடைய மனதானது இருந்தது. தேவியாக சகலம் ஏவ தம் திவசம் அபவத், தேவியாக காதம்பர்யாக சகலம் ஏவ சகலம் சகலம் ஏவ தம் திவசம் தேவ் ஏவம் அபவத்துன்னு எடுத்துக்கணும். சோ தேவ்யாகாங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து அன்வைச்சுக்கணும். பிராயேண மம, அது வந்து எல்லா சப்தமி விபக்தியோடையும், பின்னாடி இருக்கக்கூடிய தேவ்யாகாங்கிறது எல்லா பிரதமா விபக்தியோடையும் சேர்த்துட்டு வந்தோம்னா, மம கடைசியில பிராயேண மம பிரீதோ தேவ்யாகா ஹிருதயம் சகலமேவ தம் திவசம் ஏவம் அபவத்துன்னு முடிச்சுக்கணும். அப்படி வரணும். சோ ஒரு பிரீதி அதிசயத்தை காமிச்சாங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியறது, துவனி அதானே, வஸ்து துவனி. அபராண்ணே அபராண்ணே ச மாம் ஏவ அவலம்பிய நிஷ்கிரம்ய ஹிமகிருஹ ஹிமகிருஹாகாத் சஞ்சரந்தி எதிர்ச்சையா நிஷித்த பரிஜனா வல்லப பால உத்யானம் ஜகாப. அப்பராகனே அடுத்த நாளில், அபராண்ணேன்னா மத்தியான வேளையில், மத்தியானத்தில், மத்தியானத்தில் ச மாமேவ அவலம்பிய என்னையே வந்து ஆசிரியத்துக் கொண்டு அவர் என்னை தாங்கிக் கொண்டு, இமகிரக காத் நிஷ்கிரமிய நிக கிரக காத் க சத்கிரல, அது சும்மா கிரகம் கிரகம் ரெண்டு ஒண்ணுதான். அந்த பனி வீட்டிலிருந்து வெளியில வந்து நிஷ்கிரமிய வெளியில் வந்து எதிர்ச்சியா நிஷித்த பரிச்சனா சஞ்சரந்தி வல்லவ உத்யானம் சஞ்சரந்தி, எதிர்ச்சையா சஞ்சரந்தி தன் இச்சைப்படி, யதேஷ்டம் சஞ்சரந்தி தன் ஆசைப்படி எங்க பார்த்தாலும் சுவேச்சையா சுற்றி கொண்டவளாக காதம்பரி, சுத்தம் கொண்டிருப்பவளான அந்த காதம்பரி, நிஷித்த பரிஜனா எல்லா வேலைக்காரர்களையும் நிறுத்தியவளாக, வல்லப பால உத்யானம் காதலர்களின் பால உத்யானம், அத வந்து கார்டன் எடுத்துக்கலாம். சோ வல்லப பால உத்யானம் கர்ச்சு அவளுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு உத்யானம், புது ஒரு சின்ன உத்யானம்னு எடுத்துக்கிறோம். ரொம்ப பெருசு இல்லாத, அதாவது பெரிய கார்டன் இருக்கும், அதுல வந்து சில சில போர்ஷன்ஸ் தனியா கார்டன் ஆஃப் பண்ணி ஒத்தொருத்தருக்கு பிடிச்சமான இடம் இருக்கலாம், இல்லையோ பிடிச்ச மரங்கள் இருக்கலாம் இருக்கும். ஸோ ஷீ ஸ்பெண்ட்ஸ் மோர் டைம் தேர், அதனால அந்த வல்லப பால உத்யானம் ஃபேவரட் ஸ்பாட், அதுக்கு சென்றாள். தத்ர சுதா தவளாம் மரக்கத சோபான மாலையா பிரமதவன வேதிகா மத்திய வேதிகாம் அத்ய வேதிகாம் சாரி வேதிகாம் அத்யாரோகத்து, தத்ர அங்கு அந்த உத்யானத்தில் சுதா தவளாம், சுதா அதாவது சந்திரனின் கிரணங்களை போல் வெண்மையாக உள்ள மரகத சோபான மாலையா, மரகத மணியினால் செய்யப்பட்ட ஒரு படிக்கட்டின் ஸ்ரேணி, அது ஒரு பங்கி, அது சீரீஸ் ஆஃப் தி ஃபுட் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் பிரமத ஸ்டெப்ஸ் பிரமதவன வேதிகா, அதாவது தோட்டத்தில் உள்ள ஒரு எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம், அத்தியாரோகத்து அதில் வந்து ஏறினாள். ஆமா, சோ வெண்மையாக இருக்கக்கூடிய ஒரு வேதிகா, அந்த வேதிகாக்கு வந்து போட்டிருக்கிற படி வந்து பச்சை கலர்ல மரகதத்தினால ஆன ஒரு படிக்கட்டு, அந்த படிக்கட்டின் வரிசையாக வழியாக பிரமதவன வேதிகாம் அந்த உத்தியானத்தின் மேடைக்கு ஏறினாள், மேடையே ஏறினாள்.
தஸ்யாம் ச மனிஸ்தான மணிஸ்தூன. அவஷ்டம்பாம், மனிஸ்தூன சாரி ஆ மனிஸ்தூன அவஷ்டம்பாம் ஸ்திதா, அவஷ்டம்பா ஸ்திதா. அவஷ்டம்பா ஸ்திதா. ஸோ தஸ்யாம் சங்கர்ச்சே வேதிகாயாம், அந்த மேடையில் மணி ஸ்தூண அவஷ்டம்பா, மணிகளினாலான ஒரு ஸ்தம்பம் தூண், அந்த தூணை அவஷ்டம்பா பிடித்தவாறு அதை அண்டியவாறு நின்றாள். காதம்பரிக்கு தான் அது விசேஷணம், மணி ஸ்தூண அவஷ்டம்பாசா ஸ்திதா ஸ்திதா காதம்பரி. காதம்பரி. ஸ்தித்வா ச முகூர்த்தமிவ ஹிருதயேன சக தீர்க்க காலம் அவதாரிய கிமபி வியாகர்த்தும் இச்சந்தி நிஷ்சல திருத தாரகேன நிஷ்பந்த பக்ஷ்மணா சக்ஷுஷா முகம் மே சுச்சிரம் வியலோகயத். முகூர்த்தமிவ ஸ்தித்வா அங்கு நின்று கொண்டு, முகூர்த்தமிவ முகூர்த்தமிவ ஹிருதயேன ஸ்தித்வா, ஒரு க்ஷணம் அங்கு நின்றுவிட்டு, ஹிருதயேன சக தீர்க்க காலம் அவதாரிய, மனதுடன் வெகு காலம் ஒரு அவதாரியன்னா கன்சல்ட் பண்ணிட்டோம், ரொம்ப நேரம் அவ வந்து மந்திராலோசனை செய்து விட்டு தன்னுடைய மனதுடன். அப்புறம் கிமபி வியாகர்த்தும் இச்சந்தி, கிமபி வியாகர்த்தும் இச்சந்தி, ஏதோ ஒன்னு செய்வதற்காகவா கூறுவதற்கு, வியாகரத்தின கூறுவதுன்னு அர்த்தம். கூறுவதற்கு இச்சந்தி, கூறுவதற்கு ஆசைப்பட்டவளாக நிச்சல திருத தாரக்கேன அசையாமல் திருத ஏந்திய தாரக்கேன நட்சத்திரத்தினோட கனீனிகா, அந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடியது கனிக்கா தாரக்கோட கருவிழி. நிச்சல திருத தாரக்கேன, அதாவது அசைவே இல்லாத கருவிழியுடன், தாங்கிய கருவிழியுடன், நிஷ்பந்த பக்ஷ்பனா ஆடாத கண்ணிமைகளுடன், துடிக்காத இருக்கக்கூடிய ஒரு கண்ணிமைகள். ஸோ ஸ்பந்தமுக்கும் சலம்முக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நிச்சல நிஸ்பந்தங்கிறச்சு ஆடுறது, இது ஸ்பூரிதம், ஸ்பந்தங்கிறது இந்த துடிப்பு, இடத்துல ஸ்பந்தனம்னா ஸ்பூரிதம்னு எடுத்துக்கணும். அந்த அந்த துடிப்பு, துடிப்பு கூட இல்லாமல், துடிப்பு கூட இல்லாத, அதாவது கொட்டுவது, கொட்டுமே எமை இல்லாத கொட்டாமல், ஒரு எமை கொட்டாமல். இமை கொட்டாமல் சக்ஷுஷா அவ்வாறு கண்ணுடையவளாக முகம் மே முகம் என்னுடைய முகத்தை சுச்சிரம் வெலோக்கேத்து வெகுநேரம் வெலோக்கேத்து பார்த்தாள்.